కొండలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద. హాయ్ గాయ్స్, వెల్కమ్ బ్యాక్ టు అవర్ ఛానల్. புரட்டாசி சனிக்கிழமையோடைய பிளாக் தான் நீங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. புரட்டாசினாலே முழு மாதமும் நாங்கள் வந்து விரதம் இருப்போம். ஸோ அந்த முழு மாதமும் நான்வெஜ் சாப்பிடாமல் சுத்தபத்தமாக வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருப்போம். வாரம் வாரம் சனிக்கிழமை ஏதாச்சும் ஒரு சின்னதாக பிரசாதம் பண்ணி சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறது எங்களுடைய பழக்கம். ஆனால் ஒரு வாரம் மட்டும் தலிகை போடுவோம். ஸோ இந்த வீக் நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதா சொன்னார். அதை நம்பி நானுமே வந்து பார்த்திங்கன்னா தலிகை போடுறதுக்கான ஏற்பாடை வந்து பண்ணேன். சஞ்சய்க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் இருந்ததுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போக வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஸோ எங்கள் வீட்டுக்கார் இருக்கிறாரு, ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் இருப்பார். ப்ளஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றது இது வரைக்கும் தனியாக வந்து கும்பிட்டதே கிடையாது. எப்போவுமே வீட்டில் யாராச்சும் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க, ரெண்டு பேருமே இருப்பாங்க, மோஸ்ட்லி இருப்பாங்க. எங்கள் வீட்டுக்காரும் இருப்பார், சஞ்சயும் இருப்பார். அப்படி சப்போஸ் எங்கள் வீட்டுக்கார் ஏதாச்சும் ஒரு சில நாட்களில் மிஸ் ஆனாலும் சஞ்சய் இல்லாமல் சாமி கும்பிட்டதே கிடையாது. நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சஞ்சய் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா சாமியுமே நான் ப்ராப்பராக கும்பிடவே ஆரம்பித்தேன். சஞ்சய் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவாக இருந்தாலும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், இல்லைன்னா எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிடுவேன். நான் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவேன். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பூஜையும் நான் வந்து பண்ண மாட்டேன், ஜஸ்ட் விளக்கேற்றுறது மட்டும்தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். ஒன்ஸ் சஞ்சய் பிறந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டில் ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி எடுத்து அதுக்கப்புறம் லைனாக எல்லா பூஜையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ண ஆரம்பித்தோம். பட் அப்போ ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷம் அவன் பிறந்ததுலேருந்து ரெண்டு பேருமே கம்பல்சரி இருப்பாங்க. ஏதோ ஒரு ரெண்டு வாட்டி எங்கள் வீட்டுக்கார் மிஸ் ஆகிருப்பார், இந்த வாட்டி ரெண்டு பேருமே இல்லை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஹெவி ஒர்க்கு, சரியான ஒர்க்கு. ஆக்சுவலி மண்டே தான் விநாயகர் சதுர்த்தி போச்சு இல்லைங்களா. ஸோ நான் என்ன நினச்சேன்னா சண்டே தான் வாஷ் பண்ணேன். பூஜை சாமான் என்ன பண்ணிட்டேன்னா நான் வந்து வாஷ் பண்ணாமலேயே நான் வந்து விட்டுட்டேன். நான் பூஜை சாமான் க்ளீனாக தான் இருக்குது, நம்ம எதுக்கு அதை வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து மம்மி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை தலிகை போடுறது நீ எப்படி பூஜை சாமானை வந்து வாஷ் பண்ணாமல் வைப்பேன், கண்டிப்பாக வாஷ் பண்ணணுன்றது வந்து சாட்டர்டே மார்னிங் மாதிரி என்னை வந்து சொல்லிட்டாங்க. அது வந்து எனக்கு மனசே கேட்கவே இல்லை. சரின்னு என்ன பண்ணேன், சாட்டர்டே வந்து காலையில் அன்றைக்கி அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து அவர் வேலைக்கு கிளம்புற மாதிரி வந்துருச்சு, இவனுக்கும் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருந்ததுனால ரெண்டு பேருக்குமே லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி ரெண்டு பேருக்கும் லஞ்சு கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் பூஜை சாமானியை வாஷ் பண்ணேன். பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு சுமாராக ஒரு 9:00 மாதிரி சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். உங்களுக்கு எல்லாருக்குமே இவ்வளோ நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும், நான் எப்போவுமே முதல்ல சமையல் வேலையை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம்தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாமி வேலையை தொடங்குவேன். ஸோ அதுதான் எனக்கு வந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா எனக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு சமையல் வேலை முடிச்சிடணும், பிரசாதம் என்னவா நம்ம வைக்கிறோமோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி வேலைக்கு போகணும். ஸோ அதனால் நான் கடகட கடன் வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் செய்கிறதுக்கான ஏற்பாடை பண்ணிட்டேன். நடுவில் வேறு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9 to 10:30 சம்திங் ராவுகாலமோ யமகண்டமோ வேறு ஏதோ வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நான் வந்து அதனால் அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி நான் வந்து கடகடன்னு பிரசாதத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி அவருக்கு மார்னிங் தான் கன்ஃபார்ம் ஆச்சு வேலைக்கு கண்டிப்பாக போய் ஆகணுன்ற மாதிரி. அப்படி இல்லைனா நான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டோ இல்லை முதல் நாளோ கன்ஃபார்ம் ஆயிருந்தால் கண்டிப்பாக தலிகை வந்து நான் 3rd week ஷிஃப்ட் ஆகிருப்பேன். இந்த வாட்டி வேறு வந்து 1st week அண்ட் 3rd week மட்டும்தான் நல்லா இருக்குது. நாங்களுமே எப்போவுமே 1st week இல்லைனா 3rd week மட்டும்தான் தலிகை போடுவோம். ஸோ ஒரு 1st week ரொம்ப நல்லா இருக்கே, எல்லாமே கரெக்டாக இருக்குது, நம்ம சாமி கும்பிட்டுடலான்னு நினச்சேன். இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானுமே வந்து பார்த்திங்கன்னா கடக்கடைன்னு சமையல் வேலை பண்ணிவிட்டு சமையல் வேலை ஆல்மோஸ்ட் முடிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நான் நல்ல சாமானெல்லாம் வந்து ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுட்டே இருந்தேன். அதே மாதிரி பக்கத்துலேயே பூஜை ரூம் இருந்ததுனால பூஜை ரூம் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கம்ப்ளீட் கிச்சன் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ஒர்க்கை போய் ஸ்டார்ட் பண்ணேன். எப்பவுமே ஹாலில் தான் பண்ணுறது. ஸோ ஹாலில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மா கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு மனை வச்சு மனையிலையும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்கம் வச்சு கோலம் போட்டு அதுக்கு மேலே வேஷ்டி வச்சு நம்ம பெருமாளுடைய ஃபோட்டோ வச்சேன். பெருமாள் என்னுடைய ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய ஃபோட்டோ. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயாரும் இருப்பாங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாமத்தையும் வந்து ஒரு இடத்துல வரைஞ்சி வச்சுருவோம். சில பேர் வந்து சங்கு சக்கர நாமம் வரைவாங்க, பட் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நாமம் வரைகிறது மட்டும்தான் பழக்கம், அதனால் வெறும் நாமம் மட்டும் வச்சோம். பெருமாள்னாலே எல்லோ கலரில் ஃப்ளவர்ஸ் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது, அதனால் எல்லோ கலரில்
இருக்கிற எல்லாமே வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாமே நான் வந்து டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு குலதெய்வ சொம்பையுமே நான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டேன். பெருமாளுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொம்பில் அதில் வந்து நாமம் போட்டுட்டு நம்ம வந்து அதை துளசி சுற்றி அதை நம்ம வீடு வீடாக போய் யாசகம் செஞ்சு அந்த சாப்பாடு வாங்கிட்டு வந்து அதை வந்து நம்ம வந்து ஒரு வாரத்தில் ஏதாச்சும் ஒரு வாரத்தில் நம்ம பிரசாதம் பண்ணி சாமிக்கு வைக்கிறது ஒரு பழக்கம். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரும் அந்த மாதிரி போகிறதும் இல்லை. நாங்களும் வந்து சஞ்சய் இருந்து தான் அட்லீஸ்ட் வீட்டு வாசலையாச்சும் நிற்க வச்சுருப்பேன், அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதனால் நானே வீட்டில் இருக்கிற அரிசியை போட்டு அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் போட்டு வச்சுருந்தேன். அந்த சேஞ்சஸ் நம்ம ரீசெண்டாக நம்ம எப்பயாச்சும் பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா அதில் போட்டுடலாம். அதே மாதிரி கோமதி சக்கரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கோமதி சக்கரத்தோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா குபேர குஞ்சம் இல்லை வந்து லட்சுமி குஞ்சம்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டேன். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருமாள் கிட்டே ரெடி பண்ணி வச்சுட்டோம். பெருமாளுக்கு நம்ம சாமி கும்பிட்றோன்னா நம்ம மாவிளக்கு போடாமல் இருக்கோமா? ஸோ அரிசி மாவு வெல்லம் நெய் எல்லாம் கலந்து நான் வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கையுமே ரெடி பண்ணிக்கிட்டேன். அந்த மாவிளக்கில் ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா நான் நாமம் போட்டும் வச்சுக்கிட்டேன். அதுக்கு நடுவில் ஒரு வெத்தலையை வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் சுற்றி வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த மாவளுக்கு ரெடி பண்ணதை எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கிட்ட நான் வந்து நான் அடுக்கிக்கிட்டேன். நாமம் வந்து பொதுவாகவே வந்து நாமக்கட்டியில் தான் போடுவோம். பட் இந்த வெள்ளையில் வந்து நாமக்கட்டம் வந்து தெரியாதுன்றதுனால மஞ்சளில் வந்து பார்த்திங்கன்னா நாமம் போட்டு திருஷ்ணம் வச்சுட்டேன். மேலே மஞ்சள் குங்குமமும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதில் பூக்களால் அலங்காரம் பண்ணி எண்ணெய் ஊற்றினேன். எண்ணெய் அப்படி இல்லைனா நம்ம வந்து நெய் ஊற்றலாம். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி திரி போட்டாச்சு. சாமிக்கு பச்சைக்கருப்புரம் ஸ்மெல்லுனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா பச்சைக்கருப்புரத்தை வந்து பார்த்திங்கன்னா நுணுக்கி வச்சுருந்தேன். அதோடு மட்டும் இல்லாமல் நார்மல் கருப்புரத்தை வச்சு வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு அர்ச்சனையும் நான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா விளக்கையும் வந்து ஏற்றிக்கலாம். பெருமாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கற்பூரத்தால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவே விசேஷம். அவரும் வந்து பார்த்திங்கன்னா கற்பூர பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால்தான் பச்சை கற்பூரத்தை நான் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே பெருமாள் படத்துக்கு கீழே அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா வச்சு விடுவேன். அதோட ஸ்மெல் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னுட்டு கற்பூரத்தை வச்சு நான் அர்ச்சனை பண்ணியிருந்தேன். லலிதா சரசராமம் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் ஓட விட்டுட்டு அதை அப்படியே சொல்ல வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், முயற்சி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பிரசாதம் போட்டு இப்போ நம்ம வந்து சாமி கும்பிட்டுடலாம். மூணு வாழையில் போட்டு சாமி கும்பிட்றது தான் எங்களுக்கு பழக்கம். நடு இலையில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல், புளியோதரை, சுண்டல், தயிர் சாதம், பாயாசம் வச்சுட்டு ரெண்டு மிச்சம் இருக்கிற ரெண்டு இலையிலும் வெறும் சாதம், மாங்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார், கத்திரிக்காய் பொரியல், வடை. வடையில் அது ரெண்டு டைப் ஆஃப் வடை பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து மெது வடை, ஒன்று வந்து மிளகு வடை பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் சாமிக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரசாதமாக வந்து வச்சுருந்தோம், ப்ளஸ் பாயாசமும் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி தலையை போடுறது வீட்டுக்கு மாறுபடும். சில பேர் வந்து சாமியோட உருவமாக வரைஞ்ச தலையை போடுவாங்க, அது அவங்களோட வீட்டு பழக்கம். நம்ம வீட்டு பழக்கம் இப்படி தான். ஸோ இதை நம்ம வந்து மாற்ற முடியாது, அதில் நம்ம வந்து இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். நாங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலை போட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து ஒத்த படியில் கருப்பூரத்தை வந்து வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக வர வச்சு அந்த கருப்பூரத்தை வந்து நம்ம ஒத்த படியில் வச்சுட்டு தான் வருவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம். ஸோ இது என்ன பழக்கம்னா நம்ம வீட்டுக்குள்ளே சாமியை அழிச்சிட்டு வர மாதிரி, வீட்டுக்கு வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே அழிச்சிட்டு வர மாதிரி. இப்போ சாமிக்கு நம்ம வாங்க தீப தூப ஆராதனையை வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிடலாம். வெற்றிகரமாக ரொம்ப நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. என்ன ஒன்று, வீட்டில் யாரும் இல்லாமல் நான் மட்டும் தனியாக சாமி கும்பிட்ற மாதிரி போயிடுச்சு. இப்படி தான் நான் எங்கள் வீட்டில் தலைகையை ரொம்ப சிம்பிளாக போட்டிருப்பேன். சில பேருடைய தலைகையெல்லாம் நானும் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் அவ்வளோலாம் கிராண்டாக பண்ணி எல்லாம் பழக்கம் இல்லை. இப்படி தான் ரொம்ப சிம்பிளாக பண்ணுவோம். ஸோ எனக்கு இப்படி தான் தெரியும். வீட்டில் வேறு யாரும் இல்லை,
ஒருவேளை வீட்டில் எனக்கு ஹெல்ப்புக்கு யாராச்சும் ஆள் இருந்திருந்தால் நானும் கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் கிராண்டாக பண்ண முயற்சி பண்ணியிருப்பேன். ஏதோ என்னால் முடிஞ்சது என் பெருமாளுக்கு சிம்பிளாக ஒரு தலிகை போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப்